வணக்கம். ஸோ திஸ் இஸ் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர்ஸ் நவம்பர் 23 அண்ட் நவம்பர் 24 ரெண்டு நாளைக்கான நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ மூவிங் ஆன் டு த அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் G20 Summit 2020, இது கண்டினியூஷன் தான். ஸோ G20 உலகத்தில் இருக்கிற 85% வர்த்தகம் வந்து இந்த நாடுகளை நம்பி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 2020 உச்சி மாநாடு வந்து விர்ச்சுவலாக நடந்தது, கொரோனானால விர்ச்சுவல் வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக நடந்தது. ஹோஸ்ட் வந்து சவுதி அரேபியா தலைமையில் நடந்தது. ஸோ அதுக்கான கருப்பொருள் வந்து ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் 21st century ஃபார் ஆல் அப்படிங்கிறது. ஸோ இந்த G20 மாநாட்டு முடிவில் வந்து 2021 G20 வந்து இத்தாலி நாட்டில் நடக்குது, 2022 வந்து இந்தோனேஷியாவில் நடத்துகிறாங்க, அண்ட் 2023 இந்தியா நடத்துது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியா டு ஹோஸ்ட் த G20 Summit. இந்தியா வந்து முதல் முறையாக G20 உச்சி மாநாடு நடத்த போகுது 2023. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023. அண்ட் தென் 2024 பிரேசில். ஸோ 2021 இத்தாலி, 2022 இந்தோனேஷியா, 2023 இந்தியா, அண்ட் 2024 பிரேசில். கேள்வி வந்து இந்தியா G20 உச்சி மாநாட்டை எந்த ஆண்டு நடத்த போகிறது, அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக வரும் TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ 2023. ஸோ எந்தெந்த நாடு G20 இருக்குது அப்படின்னா, ஆசிய கண்டத்துலேருந்து 6 இந்தியா, சைனா, ஜப்பான், தென்கொரியா, சவுதி அரேபியா, இந்தோனேஷியா. அடுத்தது ஐரோப்பா கண்டத்துலேருந்து 5, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, தருக்கி. நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்காலேருந்து 3, கனடா, அமெரிக்கா அண்டு மெக்சிகோ. தென் அமெரிக்காலேருந்து 2, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா. ஸோ ஆப்ரிக்காலேருந்து 1, தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாலேருந்து 1, ஆஸ்திரேலியா. ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது யூரேஷியா, ஓகேங்களா. ஐரோப்பா கண்டத்துலையும் பாதி இருக்குது, ஆசிய கண்டத்துலையும் பாதி இருக்கிற நாடான ரஷ்யாவும் இதில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இதெல்லாம் கூட்டினா 19 வருது, ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன், ஓகேங்களா, ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் மொத்தம் 20. ஸோ அது இல்லாமல் ஸ்பெயினோ ஆசியானோ G20 மாநாடுக்கு ஸ்பெஷல் இன்வைட்டியாக ஒவ்வொரு வருஷமும் கலந்துப்பாங்க. ஸ்பெயினும் ஆசியான் மாநாடுல இருக்கிற எந்த அந்த வருடத்துக்கு ஆசியான் மாநாடு எந்த கண்ட்ரி நடத்துதோ அந்த நாடு ஸ்பெஷல் இன்வைட்டியாக அதில் கலந்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சைக்ளோன்ஸ் நிவார் அண்ட் கதி, ஓகேங்களா. ஸோ ஒரு பெக்குலரான பொசிஷன், இந்திய பெருங்கடலில் ஒரே டைமில் 2 உருவாயிருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து வங்கக்கடலில் உருவாயிருக்கிற நிவார் புயல், நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடு, அண்டு அரபிக்கடல் ஓரமாக அந்தாண்ட உருவாயிருக்கிற கதி அப்படிங்கிற ஒரு புயல். ஸோ வங்கக்கடலில் உருவாயிருக்கிற புயல் வந்து நாளைக்கு கரையை கடக்கும் அப்படிங்கிறது இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்குது. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ 120 km அதிகபட்சமான காற்று வீசுறதுக்கான எதிர்பார்க்குறாங்க அவங்க. ஸோ இந்த புயலுக்கு நிவர் அப்படின்னு பெயர் சூட்டிய நாடு வந்து ஈரான், ஓகேங்களா. இந்த புயலுக்கு வந்து நிவர் அப்படிங்கிற பெயர் சூட்டிய நாடு வந்து ஈரான். அதே மாதிரி சோமாலியா பக்கத்தில், அது அரபிக்கடல் கிட்ட தான் வரும், ஓகேங்களா. இந்திய பெருங்கடல் நார்த் மேற்கு அரபிக்கடலில், ஓகேங்களா. இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டஸ் பண்ணும், வடமேற்கு அரபிக்கடல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த அரபி அந்த சைடு உருவான புயல் பேர் வந்து கதி, ஓகேங்களா. ஸோ அது வந்து வலுவிழுந்துருச்சு, தாழ்வு மண்டலமாக புயலாக வரும்னு பார்த்து வலுவிழுந்தது. பட் இருந்தாலும் அது ரெயின் தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, அந்த ஆப்ரிக்கன் கோஸ்டல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கதின்ற பெயர் வைத்த நாடு வந்து இந்தியா, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கதின்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு இந்தியா. தமிழ்நாடு கோஸ்டலில் தாக்க போகிற நிவர் அப்படிங்கிற புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஈரான். ஸோ இந்த புயலுக்கெல்லாம் எப்படி பெயர் வைக்கிறாங்க, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சிம்பக்ஸ் 2020, ஓகேங்களா. ஸ்டீல், சிங்கப்பூர், இந்தியா, மேரிடைம் பைலேட்ரல் எக்ஸைஸ், ஓகேங்களா. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய கடல்சார் ஒத்திகை அது, ஓகேங்களா. கடல்சார் ஒத்திகை இது 27 வருஷம் நடத்துகிறாங்க 2020. ஸோ நவம்பர் 23 25 வரைக்கும் அந்தமான் கடலில் நடக்குது. நவம்பர் 23 25 வரைக்கும் அந்தமான் கடலில் நடக்குது சிம்பக்ஸ்
2020 சிங்கப்பூர் இந்தியா. ஸோ நிறைய அந்த கூட்டு பயிற்சி இந்த கொஞ்சம் டைம்லேயே நிறைய வந்து மலபார், சிட்மெக்ஸ், ஓகேங்களா, சிங்கப்பூர் இந்தியா தாய்லாண்டு, ஓகேங்களா, சிட்மெக்ஸ் இப்போ சிம்பெக்ஸ் இந்தியா தாய்லாண்ட் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு, கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நடந்தது. ஸோ இந்த கூட்டு பயிற்சி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடந்தது, சிங்கப்பூர் எங் சாரி சிம்பெக்ஸ் எங்கே நடந்தது, அந்தமான் கடலில், ஓகேங்களா. அதே மாதிரி மலபாருக்கு வந்து 4 கண்ட்ரி, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரிமினல் ஃபினான்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ், ஓகேங்களா. ஸோ விர்ச்சுவலாக நடந்தது 4th குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரிமினல் ஃபினான்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி, ஓகேங்களா. பண பரிமாற்றத்தில் நடக்கக்கூடிய கிரிமினல்ஸ் அதை பற்றி பண்ணு, அண்டு கிரிப்டோ கரன்சி மூலமாக நடக்கக்கூடிய ஆபத்துகள் திருட்டுக்கள் அதை பற்றி நடந்தது தான் குளோபல் கான்ஃபரன்ஸ். இதை ஏற்பாடு பண்ணது வந்து இன்டர்போல், இன்டர்நேஷ்னல் போலீஸ் ப்ளஸ் ஈரோபோல் அண்டு பேசல் இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்னன்ஸ், அது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூட் அவங்க, ஓகேங்களா. ஸோ அது, ஸோ இந்த மூணு அமைப்புகளும் சேர்ந்து இந்த மாநாடு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 132 நாட்டிலிருந்து இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அந்த நாம் ஒரு படம் பார்த்தோம் தெரியுங்களா, தமிழில் விஷால் அர்ஜுன் நடிச்சிருப்பாங்க, படம் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல. ஸோ அந்த படத்தில் அந்த மணி தெஃப்டிங் வந்து ஆன்லைன் தெஃப்டிங் எப்படி எல்லாம் கேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக் கிளியர் பிக்சராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் அந்த மாதிரி நிறைய நடக்கிறது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் விவாதிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து லீகலாக இல்லீகலா, அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா தான் பர்ஃபெக்டாக பண்ணாலும் பேங்க் திவால் ஆகிட்டே தான் இருக்குது. எக்ஸாம்பிள் ரீசன்டாக லக்ஷ்மி விலாஸ் பேங்க், ஓகேங்களா. ஸோ இந்த பேட் லோன்ஸு, பேங்க்ரப்சி ஆகிறது எல்லாம் எப்படி எல்லாம் தடுக்க முடியும், ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நேத்திக்கு ஆர்பிஐ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு சர்க்கிள் விட்டுருக்காங்க, அவங்களுடைய ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆகல, ஒழுங்காக பணம் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சி கிளைண்ட்ஸ் நிறையா பேர் ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்பிஐ அதனால் என்ன பிரச்சனை அப்படின் மாதிரி கேட்டிருக்காங்க, அவங்களோட மெயின் சர்வரில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின். ஏன்னா ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் எப்படி வேணாலும் மாறலாம், ஒரு நம்பரை நீங்கள் மாற்றி போட்டாலும் சோழி முடிஞ்சது. ஸோ அதனால் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரிமினல் ஃபினான்சஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சஸ் 132 நாட்லேருந்து நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாநாடு நடத்தினது வந்து இன்டர்போல், யூரோபோல் அண்ட் பேசல் இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆழ்கடல் திட்டம், டீப் ஓஷன் மிஷன், ஓகேங்களா. ஸோ இந்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை தொடங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆழ்கடல் திட்டம் விரைவில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீருக்கு அடியில் இருக்கிற, கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த ஹை ரிச் மினரல்ஸ், அதனுடைய மெரைன் டைவர்சிட்டி, ஓகேங்களா. அதனோட மெரைன் டைவர்சிட்டி அப்படிங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விலங்குகள் அங்கே ஏதாவது இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை வந்து இந்தியா கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த திட்டம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வரப்போகுது. 10,000 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி இது இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. பொருளாதார தனியுரிமை பகுதி அப்படிங்கிறது, அண்டு கான்டினென்டல் ஷெல்ஃபு, கண்டத்திட்டு அப்படின்னு சொல்லுவோம். கண்டத்திட்டு அப்படிங்கிறது என்ன வரும்னா, ஜியாகிரபிக்கல் டேர்மில் இந்த கடல் சார் இருக்குல்ல, கடல் ஒற்றி இருக்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் மணல் சார்ந்து இருக்கும்ல, ஸோ அதுக்கு பேர் தான் கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கான எக்ஸ்ப்ளோரேசேஷனும் இந்த திட்டத்தினால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பல வருஷமாக இந்த திட்டம் செயல்படுத்தணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் நினச்சி அப்படியே பிளானிங் தான் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ பட்ஜெட் வந்து 10,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க இதுக்காக. நீருக்கடியில் உள்ள அந்த மினரல்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஹை ரிச் மினரல்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணால் நிறையா ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டீப் ஓஷன் மிஷன் அந்த திட்டத்துக்கான பெயர். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே தான் வந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன், அபயம் ஆப். ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அபயம் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன். ஸோ மோஸ்ட்லி வந்து பெண்களும் குழந்தைகளும் தனியாக ட்ராவல் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏதாவது
அசம்பாவிதம் நடந்தா இந்த ஆப்ல நீங்க போலீஸ்க்கு டைரக்டா தெரிவிக்கலாம் ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் முறையா ட்ரையல் பேசிஸ்ல விசாகப்பட்டினத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாரு ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேங்களா, அபயம் ஆப் அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேஷ் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டிஜி இன்வெஸ்டர் மேப் ரிப்போர்ட் ஃபார் இந்தியா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் இன்வெஸ்ட் இந்தியா, இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து இந்தியாவுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்துக்காக கொண்டு வந்திருக்குது எஸ்டிஜி கோல்ஸ்க்கு. ஸோ நிலையான அபிவிருத்தி இலக்குகள் அது வந்து ஒரு 6 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கீழே வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதிலெல்லாம் இந்தியா கண்டிப்பாக முன்னேறணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த செக்டர்ஸ் என்னென்னா எஜுகேஷன், ஹெல்த் கேரு, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ், நிதி சேவைகள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கிறதுக்கு ஆற்றல் கூடிய அந்த இது, அண்ட் தென் சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் நிலையான சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழல் இருக்கணும். ஸோ இந்த 6 செக்டரில் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து நிறையா ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கொண்டு வந்தது வந்து யூஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டு இன்வெஸ்ட் இந்தியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஏடிபி ஃபைனல்ஸ் 2020 லண்டனில் நடந்தது. ஸோ ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் இவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஆஸ்திரியா நாட்டில் சேர்ந்த டொமினிக் தீமை வீழ்த்திருக்கிறார். டொமினிக் தீமை டிஃபிட் பண்ணி டேனில் மெத்வதேவ் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஏடிபி வந்து ரஷ்யாவோட டூரி நகரத்தில் நடக்கும். இட்டாலி டூரி நகரத்தில் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன்லைனர்ஸ், நேஷனல் ஃபார்மசி வீக் நவம்பர் 16 நவம்பர் 22 வரைக்கும் இந்தியாவில் கொண்டாடினாங்க. தேசிய மருந்தக வாரம் அப்படிங்கிறது கருப்பொருள் வந்து ஃபார்மசிஸ் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் லைன் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஏவியேஷன் சேஃப்டி அவேர்னஸ் வீக், ஓகேங்களா, விமான பாதுகாப்பு வாரம் நவம்பர் 23 வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. தென் அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு தருண் கோகாய் வந்து காலமானார். மலேசியா வந்து எபெக் சம்மிட் 2020 நடத்தியிருக்கிறாங்க. மலேசியா ஹோஸ்டர் எபெக் சம்மிட் 2020. அடுத்த சம்மிட் வந்து நியூசிலாந்து நடத்தும். எபெக் சம்மிட் 2020 மலேசியா நடத்தியிருக்கு. நெக்ஸ்ட் சம்மிட் வந்து நியூசிலாந்து நடத்துறது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு ரிப்போர்ட் தந்திருக்கிறாங்க. ஸோ மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் சொட்டு நீர் பாசனத்துக்கான நிதி உதவி. ஸோ அதில் வந்து அதிகமான லோன் வாங்கியிருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு, அதுக்கடுத்தது ஹரியானா, அதுக்கப்புறம் குஜராத். ஓகேங்களா, மைக்ரோ இரிகேஷன் ஃபண்டு கீழே அதிகமான லோன் கடனுதவி வாங்கியிருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடு. அடுத்தது கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆக்ட் கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்குது. செக்ஷன் 118A கேரளா போலீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியா போஸ்டில் வந்து திட்டுறது, எதிர்த்து பேசுறது, மாற்று கருத்து உரிய அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறவங்க இல்லாமல் அதை ஷேர் பண்ணுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆர்டினன்ஸ் மூலமாக, அவசர சட்டம் மூலமாக அதை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து செக்ஷன் 66A ஆஃப் த ஐடி ஆக்டில் இதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 66A ஆஃப் த ஐடி ஆக்டில் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த சட்டம் வந்து செல்லாது, இது வந்து ஒரு பேச்சுக்கான சுதந்திரத்தை தடை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு. ஆனால் அதையும் மீறி கேரளா கவர்மெண்ட் வந்து இப்போ கேரளா போலீஸ் சட்டத்தில் வந்து செக்ஷன் 118A அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுறவங்களை விட இல்லாமல் ஷேர் பண்ணுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதனுடைய லீகல், இந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது, இதுக்கு மேலே கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுன்னு தெரியல. வித் திஸ் ஐம் கம்மிங் டு அன் எண்ட் ஃபார் டுடேஸ் வீடியோ செஷன். ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ.
ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்.